ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எம் மாமிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிச்சன் டூர் வந்து எங்கள் அம்மாவோடைய கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஆர்கனைசர்ஸ் நிறைய எப்படிலாம் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிச்சன் எப்படிலாம் நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் குக்வேர் கலெக்ஷன்ஸ் எங்கள் அம்மா வச்சுருக்காங்கன்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிச்சன் டூர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக யதார்த்தமாக சிம்பிளாக இருக்க போது. நீங்கள் ஃபேன்சியாக இந்த மாதிரி ஹோம் சென்டரோட கிளாஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ இப்படி இருக்காது. நீங்கள் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிசான் ஜாமுக்கு லைன் டேட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கிளாஸ் ஜாடிலாம் வந்து கொடுப்பாங்க, கிளாஸ் பாட்டில்ஸ்லாம். அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சு தான் வந்து எங்கள் அம்மா வந்து அதில் வந்து சீரகம் சோம்பு அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. நம்ம பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணுறத விட இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுனால பூச்சி வண்டுலாம் ரொம்ப நாள் பிடிக்காது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஐடியா தான். பட் இப்போ இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ரொம்ப ஃபேன்சியாக எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஜாலியில் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் எங்கள் அம்மா எல்லாமே வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்பைஸ் மசாலா டப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3-tier ஸ்டாண்டில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நம்ம வந்து காய்கறிகளும் போட்டு வைக்கலாம், ஏன்னா வீல் கொடுத்துருக்காங்க. பட் எங்கள் அம்மா வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து செவத்தில் ஆணி அடித்து அரைஞ்சி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஸ்பைஸ் பாட்டில்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்கிறதுக்காக. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்ச சினமன் பவுடர் அப்புறம் க்யூமின் பவுடர் அதெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி மாடுலர் கிச்சன் தான். உங்களுக்கு வந்து மாடுலர் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வந்து இந்த மாதிரி ட்ராயர் கபோர்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து க்ளோஸ்டாக ஃபர்னிஷ்டாக கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க, ஆனால் எங்கள் அம்மா வாஷிங் மிஷின் வைக்கலை. இந்த மாதிரி மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் அந்த டிஃபன் கேரியர்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மளிகை ஜாமா, கீழே வந்து க்ராக்கரி யூனிட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கபோர்டில் ரெண்டு ஸ்டாண்டில் வந்து க்ராக்கரி யூனிட் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கம்மியான கிளாஸ் தான். இன்னும் நிறைய கிளாஸ் வந்து எங்கள் அம்மா வந்து எல் கிளாம்பில் வந்து கண்ணாடி போட்டு வந்து நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க போன வீட்டில். இப்போ வந்து கொஞ்சம் தூசி சேருது அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து கொஞ்சம் பீஸ் மட்டும் வச்சுருக்காங்க, கொஞ்சத்தில் வந்து பேக் பண்ணி மேலே வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் இருக்கும். மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செம்பு அப்புறம் அதிலே வந்து டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து மேல் அடுக்கில் வச்சுருக்காங்க. இதில் வந்து இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸ் ஜாடியில் வந்து பயிறு வகைலாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரவை, ரவை எப்பவுமே வெளியே வைக்கிற வறுத்து வைங்க, ஏன்னா பூச்சி அதெல்லாம் வந்து வராது. இந்த மாதிரி பயிறு வெரைட்டிஸும் அதே தான், நம்ம நல்லா வறுத்து வச்சோம்னா பூச்சி அதெல்லாம் வந்து வராது, இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா தனியா அப்புறமா வந்து உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு எல்லாமே வந்து பயிறு வகையெல்லாம் வந்து கிளாஸில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து கடையில் வாங்குகிற உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு அப்புறம் ரேஷன் துவரம் பருப்பு வச்சுருக்காங்க. அது வந்து கப்பி மாவு அப்படின்னு சொல்லுவோம், இடியாப்ப மாவு அரைக்கையில் அந்த பேலன்ஸ் வரதான் கப்பி மாவு. அதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரேஷன் துவரம் பருப்பு நார்மல் துவரம் பருப்பு ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி, இல்லை ரேஷன் பருப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு சமைச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போன்னு இல்லை, எப்போவுமே வந்து எந்த டைமுக்கு நம்ம போனாலும் எங்கள் அம்மாவோட வீடு கவுண்டர் டாப்லாம் வந்து இந்த மாதிரி க்ளீனாக பர்ஃபெக்டாக தான் வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி ஜவ்வரிசி கல்கண்டு இதெல்லாம் வந்து இந்த சைடில் வச்சுருக்காங்க. கீழே வந்து இந்த பெரிய பெரிய ஜாடியில் வர மாவு அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து கீழே இருக்குது. இதில் வந்து பெரிய பெரிய தூக்கு வாளியில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. கீழே வந்து புளி அப்புறம் அந்த கொஞ்சம் பழைய ஜாமான் அதெல்லாம் வந்து கீழே இருக்கும். இது வந்து ஒரு மாடுலர், ஒரு செமி மாடுலர் கிச்சன்னு சொன்னேன் இல்லையா. இங்கே வந்து ஒரு மூணு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சன் சிங்க்கு கீழேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த புல் அவுட் ட்ரே அதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த மாதிரி நிறைய வந்து ஆணி ஆல்ரெடி அடிச்சிருந்தது. இது ஒரு ரெண்டட் ஹவுஸ் தான். அந்த ஆணியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி கடாயெல்லாம் கூட வந்து கோர்த்து போட்டிருக்காங்க. இந்த கடாய் எல்லாமே வந்து ஹாட் எனர்ஜைஸ்ட் கடாய் தான், நம்ம வந்து இண்டக்ஷன்லேயுமே வைக்கலாம். இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான். முன்னே வந்து நிறைய இரும்பு கடாய் அதெல்லாம் கூட வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காய்கறி ஸ்டாண்ட்லேயே வந்து நிறைய பேர் வந்து கீழே வைப்பாங்க, குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா தள்ளி விடுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கார்னர் ஸ்டாண்ட் மாதிரி அடுக்கி வச்சு கூட வந்து மூணு அடுக்கில் வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு அப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த பிளேட் ஸ்டாண்டில் வந்து எங்கள் அம்மா வந்து அந்த ஹாட் அனடைஸ்ட் பாத்திரங்கள் இருக்குன்னு சொன்னாலே அதோட மூடிகள்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஆர்கனைசர்லேயே வந்து ஒரு மூணு நாள் ஆர்கனைசர் வந்து வச்சுருக்காங்க, ரொம்ப வருஷமாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாரிஸில் வாங்கின ஆர்கனைசர் தான். இது வந்து ஒரு வீல் வச்ச ஆர்கனைசர். இதில் நார்மலாக வந்து இதுலேயே வந்து நம்ம வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டு ரோல் பண்ணுற மாதிரி மாடலாக கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி ஆணி அடிச்சு கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பைஸ் பாக்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சனில் வேறு என்னெல்லாம் வந்து பாத்திர கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு வந்து இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கடாயிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ் கடாயிலையும் வந்து வெரைட்டியாக நிறைய கடாய் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு ஹந்தி மாடலில் வர கடாய்,
double sided handle உள்ள model hard anodized தான் இது வந்து மண் பாத்திர அளவுக்கு வந்து இந்த பாத்திரம் ரொம்பவே சூடா இருக்கும் உள்ள வந்து அலுமினியம் தான் hard anodized பாத்திரம் இது நம்ம ஹாக்கின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பாத்திரங்கள் இப்போ வந்து இப்ப ரொம்பவே ஃபேமஸா இருக்கு அப்புறம் இதே மாதிரியே வந்து வேற சைஸ் வெரைட்டிலையும் எங்கள் அம்மா வச்சுருக்காங்க இதுவுமே வந்து அதே மாதிரியான ஒரு பாத்திரம் தான் நீங்கள் நம்ம வீடியோஸில் கூட இந்த பாத்திரம் வந்து பார்த்துருப்போம் இப்போ வேறு என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு சும்மா ஒரு வளைவாக இருக்கிற சட்டி ஹேண்டில் இருக்காது பட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஒரு சின்ன சட்டியுமே வந்து நம்ம வந்து அடுப்பு மேலே பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு பிரியாணி தேக்ஷா நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லத்துறை நாடார் பாரிஸில் தான் வந்து எங்கள் அம்மா வாங்கியிருக்காங்க இதில் வந்து கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டான ஒரு சட்டி இதெல்லாம் வந்து சாதம் வடிக்கிற சட்டி இதிலே வந்து மூணு சைஸ் வந்து எங்கள் அம்மா வச்சுருக்காங்க இப்போது இருக்கிற தேக்ஷாலே இது வந்து கொஞ்சம் சின்னது இதில் குழம்பெல்லாம் வந்து சூடு பண்ணுறதுக்கோ நம்ம தாளிக்க எல்லாமே நம்ம இதுலேயுமே வந்து சமைக்கலாம் இது வந்து ஒரு சைஸ் அப்புறம் அடுப்பு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இதோட சின்ன சைஸ் அப்புறம் இந்த குட்டி தேக்ஷாலே வந்து மூணு சைஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான் சிங்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல் அவுட் ட்ரே அதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க இதில் கீழே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க இது ஆல்ரெடி இருந்ததுனால வந்து இந்த மாதிரி துரு பிடிச்செல்லாம் கூட இருக்குது நீங்கள் வந்து வீடெல்லாம் வந்து கட்டுறீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு வேறு ஏதாவது பெட்டர்மெண்ட்டாக வந்து யோசித்து வந்து கட்டுங்க கீழே வந்து அந்த கப்புக்குரிய சாசஸ் அப்புறமா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேட்ஸ் பவுல்ஸ் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப் பவுல் அது பக்கத்துலேயே வந்து நிறைய செராமிக்கில் உள்ள நிறைய பவுல்ஸ்லாம் கூட இருக்குது இப்போ இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் பவுல்ஸ் அதில் வந்து நிறைய கிரேஸ் வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவ்வளோ கிளாஸ் போட்டு உடச்சிருக்கேன் அதனால தான் வந்து அந்த கிராக்கரி யூனிட்டில் வந்து ரெண்டு ரெண்டு கிளாஸாக இருக்குது அப்புறம் இந்த கீழே உள்ளதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே அதே மாதிரி பவுல்ஸ்லேயே வந்து மெலமைன் பவுல்ஸ் அவன் சேஃப் பவுல்ஸ் வச்சுருக்காங்க இதுவுமே ஒரு புல் அவுட் ட்ரே தான் இதில் வந்து முன்னாடி கிளாஸ் வச்சுருந்தாங்க என் குழந்தைங்களாம் வந்து அந்த கிளாஸில் வந்து தூக்கி போடுறதுனால இந்த மாதிரி இப்போ வந்து அந்த கிராசரி செக்ஷன் மாதிரி மாற்றிட்டாங்க இதில் வந்து அரிசி பருப்பு நம்ம ஓப்பன் பண்ணாத சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க நான் ஆல்ரெடி வந்து குக்வேர் கலெக்ஷன்ஸ்னு வந்து காமிச்சிருப்பேன் அந்த ஐட்டம்ஸ்லாம் தான் இங்கே இருக்குது இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உள்ள ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே வந்து எங்கள் அம்மா வந்து நல்ல ரெண்டு குளிப்பணியாரம் சட்டி வச்சுருக்காங்க இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது ரொம்பவே நல்லா இருக்குது நான் ஸ்டிக்கியாகவும் இருக்குது இது வந்து அதை விட பெரிய சைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் கீழே வந்து பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த மாதிரி சட்டியில் வந்து குழிப்ப நேரம் செஞ்சோம்னா வந்து ஈவனாக குக்காகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் எடுத்துகிட்டு திரும்ப வந்து அந்த இடத்துல வைக்கணும் இல்லைனா எங்கள் அம்மா வந்து க்ரீன் க்ரீனாக கேட்பாங்க பாத்திரங்கள் கடாய் மட்டும் இல்லாமல் குக்கரும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அனடைஸில் தான் வச்சுருக்காங்க அந்த கருப்பு பாத்திரத்து மேலே வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து ரொம்பவே வந்து ஒரு கிரேஸ் மாதிரி ஆகி அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வாங்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து கடாய் தான் கடாயிலே வந்து இது வந்து நான்ஸ்டிக் கடாய் அப்புறம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டம் கடாய் இது மாதிரி நிறைய கடாய் கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் சொன்ன கார்னர் ஸ்டாண்ட் இது தான் இதில் வந்து வீல் வராது நம்ம வந்து ஆணி அரைஞ்சி இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து நான் சொன்ன அந்த லாண்ட்ரி யூனிட் மாதிரி இதில் வந்து டேப் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து ஒரு சின்ன திண்டு மாதிரி இருக்குது இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் இருக்குது நம்ம கவுண்டர் டாப் மேலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர்லாம் வச்சுக்கலாம் எங்கள் அம்மா அப்படி தான் வச்சுருக்காங்க ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப் ஸ்டவ் தான் பட்டர்ஃப்ளை உடையது அன்றைக்கி வந்து செம்ம மலைங்கிறதுனால வந்து எங்கள் அம்மா வந்து உளுந்த விட வந்து சுட்டுட்டு இருந்தாங்க இதுதான் வந்து எங்கள் அம்மாவோட கிச்சன் மாடல் ஸ்பூன்லாம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் கூட வந்து இது மாதிரி பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து தீவுத்தடலில் வாங்கின சின்ன சின்ன ஜாடி இதில் என்ன ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரியல அதனால அப்படியே வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து 10 rupees வாங்கின கப்பிலேருந்து இந்த மாதிரி 6 sets வரும் இல்லையா அதெல்லாம் கூட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து நிறைய புதினா அப்புறமா வந்து வெந்தயக்கீரை அப்புறமா வந்து சோம்பு அதெல்லாம் கூட வந்து வளர்க்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா புதினாவே வந்து 3 boxes இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெத்தலை செடியெலாம் கூட வச்சுருக்காங்க இது வந்து சோம்பு அப்புறம் கிளைம்பர்ஸ் இது கூட வந்து உள்ளே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா புதினா தான் புதினா வந்து நிறைய வளர்க்குறாங்க அப்புறம் கீரையிலே வந்து வல்லாரக்கீரை அப்புறமா வந்து
இன்னும் நிறைய கீரை, பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் கூட வந்து நிறைய வளர்க்குறாங்க. இதுக்கு உரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த கறி அலசுற தண்ணி, மீன் அலசுற தண்ணி இதெல்லாம் தான் வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா தான், புதினால் நிறைய செடி வச்சுருக்காங்க. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், அப்புறமா முருங்கை மரம், தக்காளி, தக்காளிலாம் வந்து அவ்வளோ தக்காளி வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க. நிறைய கீரை வெரைட்டிலாம் கூட வச்சுருக்காங்க. நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு நார்மலான கிச்சன் டூர் தான். நான் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சின்ன டிப், க்ளீனாக இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து எங்கள் அம்மா சொன்னது தான். நீங்கள் வந்து எல்லாமே வந்து அந்தந்த டைம்லேயே வந்து நம்ம செஞ்சிடணும். இப்போ நம்ம சமைக்கையிலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாத்திரம் சைட் பை சைட் செய்யணும். அதை வந்து நம்ம வந்து அப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றத விட வந்து அப்போவே நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், டைம் சேவிங்காக இருக்கும், நமக்கு வந்து கிச்சனும் எப்போவுமே க்ளீனாகவும் இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து எங்கள் அம்மா அப்போலேருந்தே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து இது வந்து நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது மொத்தமாக நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் வந்து அது மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறம் அது ரொம்பவே கஷ்டமாயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிச்சன் டோர் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.